இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாரியமான நாளிலுமாய் கூட விண்ணகத்தின் குரல் இந்த நிகழ்வுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உன் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற தியானம் நீதியை தரும் இறைவார்த்தை. இந்த வேறு விதமாக சொன்னால் நம்மை நீதிமானாய் மாற்றும் இறைவார்த்தை, நம்மை நீதியோடு வாழ வைக்கிற இறைவார்த்தை, நம்முடைய வாழ்க்கையிலே நீதி குடிகொள்ள செய்கிற இறைவார்த்தை. இறைவார்த்தை இருந்தால் தான் நீதி நமக்குள்ளே இருக்கும். இறைவார்த்தை இருந்தால் தான் நாம் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக வாழ முடியும். இறைவார்த்தை இருந்தால் தான் நீதியின் வழிகள் செல்ல முடியும். இறைவார்த்தை இருந்தால் தான் நீதி என்னுடைய வாழ்க்கையில் எண்பிக்க முடியும், நீதி உள்ளவர்களாக மாற முடியும். பிரியமானவர்கள், ஆம், ஒரு நீதியின் மீது, கடவுள் விரும்புகிற நீதியின் மீது. ஏன்னா கடவுள் சொல்லறல்லவா, நம்ம மத்தேயு சரி 5 அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது அந்த மலைப்பொழிவில் அருமையான வார்த்தையை சொல்வார், நீதியின் மீது பசித்தாகம் கொண்டவர்கள் வேறுபட்டவர்கள், வெண்ணரசை சொந்தமாக்கிக் கொள்வாங்க. நீதியின் மீது பசித்தாகம், நீதியின் மீது, நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பேறுபட்டவர்கள். யார் பேறுபட்டவர்கள்? நீதியின் மீது, நீதியின் மீது பசித்தாகம் உள்ளவர்கள் பேறுபட்டவர்கள். யார் பேறுபட்டவர்கள்? நீதிக்காக துன்பப்படுபவர்கள் பேறுபட்டவர்கள் சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். பிரியமாரில், அப்போ நம்ம வாழ்க்கையில் எது இருக்குன்னு கடவுள் விரும்புகிறார்? அவர் விரும்புகிற நீதி, அவர் விரும்புகிற நீதி இருக்க வேண்டும். அப்போ கடவுள் விரும்புகிற நீதி நமக்குள் இருக்க வேண்டும் சொன்னால், அந்த நீதியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சொன்னால், அந்த நீதிக்கு உட்பட்டவர்களாய் நீங்களாக இருக்க வேண்டும் சொன்னால், அந்த நீதியை கொணர்வது, அந்த நீதியை கொணர்வது வேறு எதுவும் அல்ல, கடவுளுடைய வார்த்தை. நீதியின் மீது நமக்கு ஒரு அலாதி பிரிய இருக்கணும். ஆனால் அந்த உலகத்தில் பார்க்குறோம், நமக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு நீதியின் மீது அல்ல, நிதியின் மீது பற்று இருக்கிறது, விதியின் மீது பக்தி இருக்கிறது, மதியின் மீது பாசம் இருக்கிறது, நிதியின் மீது, நிதி அல்ல, நிதியின் மீது துட்டு பணம், நிதியின் மீது பற்று, விதியின் மீது பக்தி, மதியின் மீது பாசம், இதெல்லாம் கொடுக்கறது பிசாசு வைக்கிற சதி. இது இயேசு கிறிஸ்துக்குள் இதை ஓரமாக தள்ளிட்டு நாம் கடவுள் பக்கமாய் செவி கொடுப்பவர்களாய் நாம் மாற வேண்டும். எபேசியர் 4:24 பழைய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:24 வாசிக்கிற போல அங்கே சொல்ல, உண்மையினால் ஏற்படும் நீதியிலும் புனிதத்திலும் என்று ஒரு வார்த்தை வரும். உண்மையினால், உண்மையினால் ஏற்படும் நீதியிலும் புனிதத்திலும். அப்போ இந்த நீதி எதனால் ஏற்படுது? உண்மையினால் ஏற்படுது. எது உண்மை? எது உண்மை? உண்மை தான் நீதியை கொண்டு வருதான். அப்போ எது உண்மை என்று பார்க்கின்ற பொழுது யோவான் அச்சேரி 17:17 வாசிக்கிறோம். இயேசு பெருமான் தந்தையை நோக்கி செபிக்கிறார், ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையே உண்மை. அப்போ உண்மை என்பது எது? கடவுளுடைய வார்த்தை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் விரும்புகிற நீதி எண்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு துணை செய்வது கடவுளுடைய வார்த்தை. நீதிமொழி பழமொழி 11:1 வாசிக்கிறோம், கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவறுப்பானது, கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவறுப்பானது, சரிநிறையே அவருடைய திருவுளமாம். வார்த்தைக்கு வாழ்வுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது. வார்த்தை எப்படியோ அப்படியே வாழ்வு இருக்கணும். வார்த்தையின்படியே வாழ்வு இருக்க முடிச்சுன்னா அதுதான் நீதி, அதான் நீதி உள்ள வாழ்வு, அதான் கடவுள் விரும்புகிற நீதி குடியிருக்கிற வாழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் நான் வாசிக்கிறோம் ரோமர் 4:10, வார்த்தையினால் நீதி நமக்கு வெளிப்படுகிறது. அதே போல் இந்த வார்த்தை தான் நமக்குள்ள விசுவாசம் உண்டாக்கி கொடுக்கும். கடவுளுடைய வார்த்தை தான் நமக்குள்ள விசுவாசம் உண்டாக்கி கொடுக்கும், நம்பிக்கை உண்டாகும். ஏன்னா ரோமர் 10:17 வாசிக்கிறோம், அறிவிப்பதை கேட்பதால் தான் விசுவாசம் வளர்கிறது என்பது தெளிவு. நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று. அறிவிக்கப்படுகிற, போதிக்கப்படுகிற, தெரிவிக்கப்படுகிற, கற்பிக்கப்படுகிற வார்த்தையை கேட்க, பார்க்க, படிக்க, தியானிக்க, இந்த வார்த்தையை வாழ்க்கையை எதை கொண்டு வந்து கொடுக்குது? நம்பிக்கையை, கடவுள் மீது நம்பிக்கையை, கடவுள் மீது விசுவாசத்தை கொடுக்குது. என்ன பண்றது? அந்த விசுவாசத்துக்கும் நீதிக்கு என்ன விசேஷம்? இந்த விசுவாசம் தான் கடவுளுடைய பார்வையிலே நீதியாக இருக்கு. ரோமர் 4:9 வாசிக்கிறோம், ஆபிரகாமின் விசுவாசத்தை கடவுள் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமின் விசுவாசத்தை, ஆபிரகாம் கடவுள் மீனுக்கு வந்த நம்பிக்கை கடவுள் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ நம்ம கடவுள் மேல் ஒரு அலாதி விசுவாசம், நம்பிக்கை இருக்குன்னா அது என்னவா மாறுது? கடவுளுடைய பார்வையிலே நீதியாக மாறுகிறது. பிரியமானே, இது இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்குள் இருக்க முடியாத கடவுள் விரும்புகிறார். ஆக நீதியை கொடுப்பது, நீதியின்படி வாழச் செய்வது, நீதிமான்களாய் மாற்றுவது, நீதியை எண்பிக்கச் செய்வது வேறு ஒன்றுமல்ல, கடவுளுடைய வார்த்தை மட்டுமே. கடவுளுடைய வார்த்தை மனிதனுக்குள் வருகின்ற பொழுது, அந்த வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடக்கின்ற பொழுது, அவன் வாழ்வு என்ன வாழ்வாய் மாறுகிறது? நீதி உள்ள வாழ்வாய் மாறுகிறது. இந்த நீதி உள்ள வாழ்வை வாழ்கிற மனிதனை பார்த்து தான் கடவுள் சொல்லுவார், நீதிமான்கள் என்று சொல்லி. ஏன்னா ஆண்டுடைய விருப்பம் அதான், நீதியின் பால் நமக்கு ஒரு பசித்தாகும்,
நீதிக்காக துன்பப்படுகிற வாழ்க்கை, நீதியை நினைச்சிருக்கிற வாழ்க்கையை கடவுள் விரும்புகிறார். இதை செய்வதற்கு நமக்கு ஆதாரமாக பலமாக வல்லமையாக இருப்பது கடவுள் வாய் நின்று கடந்து வருகிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதியை வெளிப்படுத்தும். ஆகவே தான் நாம் தியானிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை நீதி உள்ளது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தை நீதி தரும் வார்த்தையாய், நீதியை தரும் இறை வார்த்தையாய் கடவுளுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானது, நாளை தினத்தில் இதே 4 மணி அளவில் விண்ணகத்தில் குரல் நிகழ்வு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரன் கிறிஸ்துவுக்குள் ஹென்றி. நன்றி, வணக்கம்.